இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜீவா, காவ்யா, பிரியா, பார்த்திபன் எல்லாருக்கும் வந்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் தூங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கரெக்டாக வந்து காவ்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் வந்து பிரியா கூடையும் சக்தி கூடையும் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. இல்லைம்மா வேணாம்மா, அதெல்லாம் சரியாக வராதுமா அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி ஜீவாவும் பார்த்திபனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க ரூமில் போயிட்டு சக்தி வந்துட்டு பிரியா கிட்ட பார்த்தி ஜீவாவை பற்றி கேட்குறதும் காவ்யா கிட்ட பார்த்திபன் பற்றி கேட்குறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு காவ்யாவால் பொறுத்துக்கவே முடியல, எப்படி ஜோடியை மாற்றி போட்டிருக்காங்க பற்றியா அப்படின்ற மாதிரிலாம் சக்தி வந்துட்டு அவங்க கேரக்டரை வச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஜீவா வந்துட்டு பார்த்திபன் வந்துட்டு ஃபீல் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. காவ்யா வந்து என்னை ஒரு ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதையெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கடையில் இப்போ ஜீவாவுடைய லாக்கெட் வந்து காவ்யாவும் ஜீவாவும் இருக்கிற லாக்கெட் வந்துட்டு கீழே கிடக்கிறதா பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக ஜீவா பார்த்துறாரு, ஏ என்னோடதுடா கொடுடா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிடறாரு. அப்போ அது பார்த்துருந்தனால தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜீவாவும் காவியாவும் வந்து லவ் பண்ணது அப்படின்றது பார்த்திபனுக்கு தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் தூக்கம் வராமல் நின்றுட்டுருக்க நம்ம காவியாவை பார்த்து பிரியா வந்துட்டு உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அதே மாதிரி தான் ஜீவாவும் இருக்காங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அருணாச்சலமுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு இப்போ தான் தெரிய வருது, பார்த்திபன் தனியாக ரூமில் தூங்குறாரு, காவியா தனியாக ரூமில் தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சரி ஓகே, இதை நம்ம பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் தேவி வந்துட்டு அதை பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து நம்ம பொண்ணை வந்து வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.